பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸிபிஷனில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் என்னென்னா எக்ஸிபிஷன் கமிட்டிஸ் எல்லாம் நமக்கு ஒன்றா சேர்ந்து நமக்கு ஆர்கனைஸ் பண்ணித்தராங்க. வல்னரபிள் பீப்புளுக்காண்டியே இது நம்ம வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். ஸோ ஹெல்பிங் ஆர்ட்ஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து, ஸ்வதர்மா ஆர்கனைசேஷன்லேருந்து, இமயம் பெண்கள் காப்பகத்துலேருந்து, அதுக்கப்புறம் வேரியஸ் என்ஜிஓஸ்லேருந்துங்க ஒரு 6-7 என்ஜிஓஸ்லேருந்து ஒன்றா சேர்ந்து இன்றைக்கு ஒரு 250 பேருக்கு மேலே லைக் குழந்தைங்க, பெரியவங்க, மனநலம் பாதித்தவங்க அந்த மாதிரி லைக் வேரியஸ் பீப்புளை நிறையா ஹோம்லேருந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையத்துலேருந்து 250 பேரை இன்றைக்கு ஒரு நாள் எக்ஸிபிஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது கிட்டத்தட்ட தொடர்ந்து இது ஒரு 4வது வருஷமாக இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். ஸோ லைக் வல்னரபிள் பீப்புள்ஸ்க்கும் லைக் நார்மல் பீப்புளோட ஒரு சான்ஸ் கிடச்சி அவங்களும் இந்த எக்ஸிபிஷன் ஷோவை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் இந்த வந்து ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக எதுக்காக இது வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஹோம்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு செவத்துக்குள்ளேயே இருப்பாங்க. முக்கியமாக அனுக்கிரக ஹோம், இவங்க வந்து ஸ்பைன் ரீஹாப் பேஷண்ட்ஸ். இவங்க எல்லாருமே வந்து வெளியில் போக முடியாது, ஏன்னா யாராவது ஒரு சப்போர்ட் வேணும். அதனால் நாங்கள் வந்து கிருஷ்ணா காலேஜோட வாலண்டியர்ஸ், என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்க சப்போர்ட்டில் நாங்கள் வந்து இங்கே கூட்டிகிட்டு வரோம். இது போல் அவங்கள பல இடத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கோம், படத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கோம், சர்க்கஸ் ஷோ, மேஜிக் ஷோ அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம். அப்போ தான் வந்து அவங்க அடைஞ்சிருக்கிற அந்த இடத்துல வந்துட்டு வெளியில் வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், மனநிறைவு கிடைக்கும். அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் கூட்டிகிட்டு வரோம். ஏன்னா ஒருத்த இவ்வளோ பேத்தையும் வந்து ஒரு வேனில் ஏற்றி இறக்கி கொண்டு வரது வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்கு. அதை மீறி நாங்கள் பண்ணுறது வந்து அவங்களோட சந்தோஷத்துக்காக. இந்த மாதிரி எனக்கு ஆகி வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தோம், ஒரே ரூமுக்குள்ளே ஒரு 10-11 ரூமுக்குள்ளே மட்டும்தான். எங்கள் ஹோம் மூலயமா அவங்க வந்து எங்களை இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் வெளியே அனுப்பி இந்த மாதிரி வெளியேறத்துக்கெல்லாம் கூட்டு வந்து எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறாங்க. இது எங்களுக்கு வந்து வேறு ஒரு வாழ்க்கை மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் என்ன நிறையா கூப்பிட்டு போனாங்கன்னா இன்னும் நல்லா ஹாப்பியாக இருக்கும். இங்கே வந்து ஒரு சோஷியலாக இருக்கிறா, எங்கள் ஷெல்டரில் உள்ள தாத்தா பாட்டிகளோட நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இவங்க எல்லாருமே என்னோட தாத்தா பாட்டிங்க. எங்களோட மெயின் ரோல் இவங்களை வந்து ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி இவங்களை ஹாப்பியாக இவங்களை கொண்டு போகிறது தான் எங்களோட மெயின் ரோல். அதில் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் திஸ் இது. நாங்கள் வந்து இங்கே வந்ததுக்கான ரீசன், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் இந்த மாதிரி அவுட்டிங்ஸ்லாம் போவோம். அது மாதிரி இன்றைக்கி இங்கே எக்ஸிபிஷன் வந்திருக்கிறோம். இவங்க வந்து என்னோடய பார்ட் ஆஃப் ஃபேமிலியாகவே மாறிட்டாங்க. என்னுடைய ஷேரிங் எல்லாமே நான் அவங்கள என்கிட்ட ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு நான் வந்து ஒரு சர்வீஸாக இல்லாமல் ஒரு பார்ட் ஆஃப் ஃபேமிலியாக நான் அவங்களுக்கு ஒரு பொண்ணாக இருந்து என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. தட்ஸ் வை அவங்க வந்து அப்படியே மிங்கிள் ஆகிட்டாங்க. அடிபட்டு 3 வருஷம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பொருட்காட்சி இதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும்போது நான் வந்து பார்த்தது கிடையாது. ஆனால் அடிபட்டு வீட்டிலே வந்து முடையும் கிடந்தேன். அனுகர ஓம்புக்கு வந்த வேட்டி வெளி உலகம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது மாதிரி இடத்துக்கு நான் வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் கூட்டிகிட்டு வந்த அவங்களுக்கு எல்லாத்தையும் மிகப்பெரிய வணக்கம், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி இடத்துக்கு மறுபடியும் வீட்டுக்கு போனாலும் வருவேன்னு தெரியாது, ஆனால் வந்தேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கணும் எல்லாருமே. அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து வெளி உலகத்தை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அந்த மெமரிஸ் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகுது, மறுபடியும் நம்ம எப்போ போவோம் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் இந்த ஹாப்பினஸ் வந்து அந்த ஹேங்கோவராக ரொம்ப நாளைக்கு அவங்களுக்கு இருக்கும். அடுத்த ஈவெண்ட் போகிற வரைக்குமே இவங்க எப்போவுமே மேக்ஸிமம் படுத்த படுக்கையாக இருப்பாங்க, இல்லாட்டி வீல் சேரில் போகிறது, இல்லை அந்த ஏரியாக்குள்ளே அப்படி தான் இருப்பாங்க. பட் இப்படி வந்து ஒருத்தவங்க ஹெல்ப்போட இவ்வளோ மக்களையும் இவ்வளோ பெரிய ஸ்டால்ஸையும் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து மனசில் ஏற்படும்.